வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், பிசாசே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அவள் வித்தாகிய இயேசுவுக்கும் அவன் வித்தாகிய பிசாசுக்கும் கடவுள் பகைமையை உண்டாக்குவார். இயேசுவுக்கும் அழகைக்கும் பகைமை ஒன்று சேர முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் பகைமை ஒன்று சேர முடியாது. ஒளி இருளை மேற்கொள்ள வேண்டும், இயேசு அழகையை வெல்ல வேண்டும். நன்மைக்கும் தீமைக்கும் பகைமை, நன்மை தீமையை மேற்கொள்ள வேண்டும், தீமை அழிக்க வேண்டும். உண்மைக்கும் பொய்மைக்கும் பகைமை, உண்மையை பொய்மையை பகுத்து பொய்மையை நிர்மூலமாக்க வேண்டும். நீதிக்கும் அநீதத்துக்கும் பகைமை, நீதி நிலைத்து நின்று அநீதத்தை வெல்ல வேண்டும். பிரியமானர்களே, நாமும் இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது உலகை சார்ந்தவர்களாய் இல்லாதபடி, உலகத்திற்கு அடிமை ஆகாதபடி, உலக பற்று ஆசைகளுக்கு அடிமை ஆகாதபடி மாறாக இந்த உலகத்தை பகைக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் என்ன புரோஜனம்? தன் ஆன்மாவுக்கு ஈடாக ஒரு மனிதன் எதை கொடுக்க முடியும்? இந்த உலகத்தை ஆதாயப்படுத்த அல்ல, ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நாம் நஷ்டம் என இழக்க வேண்டும், எல்லாவற்றையும் குப்பை என பவுலுடையரை போல கருத வேண்டும். அப்படி என்றால் உலகத்தை நாம் பகைக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆதியில் சொன்ன வார்த்தை, உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகையும் உண்டாக்கணும்னு சொன்னது போல, இந்த உலகத்துக்கும் நமக்கும் எப்பொழுதும் ஒரு பகையும் உண்டு. நாம் உலகத்தை பகைக்க வேண்டும், உலகத்தை நகைக்க வேண்டும், ஆண்டவரை உயர்த்த வேண்டும், அவர் வழியில் செல்ல வேண்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.